உப்பு சத்து நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது, யூரிக் ஆசிடு இது மாதிரிலாம் நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா குதிகாலில் வந்து வளர ஆரம்பிக்கும். அங்கே வந்து தேங்கிட்டு ஒரு ஊசி மணை மாதிரி நம்மளுக்கு அந்த எலும்புலேருந்து வளரும். அது வந்து என்னாகும் அப்படின்னா மசில்ஸை போட்டு நம்ம நடக்கும்போது நிற்கும் போதுனா குத்தும், உட்காந்து எந்திரிச்சோடனே உடனே வலி ஜாஸ்தியாக இருக்கும். படுக்கையை விட்டு காலையில் எந்திரிக்கிறப்போ காலை கீழே வைக்கிறப்போ தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும். வலி இருக்கிறப்போ சேர்ந்து வீக்கமும் நம்மளுக்கு இருக்கும். சரியா, இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செங்கலை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. நல்லா பழுக்க காய்ச்சின செங்கல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10-15 எருக்கிளை, பழுத்த இலையா நல்ல மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த எருக்கிளை எடுத்து அது மேலே நல்லா வரிசையாக அடுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குதிகாலை வந்து நல்லா அப்படியே நல்லா அந்த பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து நல்லா இப்படி காலை நல்லா வைக்கணும். அப்படி ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த குதிகாலில் வந்து கூர்மையாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு மொண்ணையாயிரும், பிளண்ட் ஆயிரும். அது அதோடைய வளர்ச்சி நம்மளுக்கு தடுக்கப்பட்டுரும். அது தடுத்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு திருப்பி வலி இருக்காது. அப்புறம் இது ரெகுலராக நம்ம பண்ண பண்ண என்னாகும்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான்டார் ஃபேஷியா அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பலமாயிரும். குதிகால் கீழே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பலமாயிடுச்சு அப்படின்னா அது மொண்ணையானாலும் சரி நம்மளுக்கு அது லைட்டாக நம்மளுக்கு டச் ஆகும்போது சுத்தமாக நம்மளுக்கு பெயின் இருக்கு.